हाय फ्रेंड्स वेलकम टू वाफी किचन ना उंगा बानु इन्नैक्कु हस्बंड बर्थडे अदनाल अवरुक्कु सरप्राइज पण्णलानु ओरु व्लॉग पोड पोरोम वांगा पोय पाक्कलाम नांगा वंदु इप्पो केक शॉप पोयिट्टिरुक्कोम சரி கேக் கடைக்கு போயிட்டு கேக் வாங்கலாம் அப்படியே அவருக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு கேக் ஷாப் போனோம். அங்கே போயிட்டு கேக் வாங்கினோம். ஏற்கனவே கேக் வந்து காலையில் ஆர்டர் கொடுத்து வச்சுருந்தோம். கொடுத்து வச்சிருந்தனால கேக் செஞ்சு வச்சுருந்தாங்க. சாக்லேட் கேக்குன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி அதனால் சாக்லேட் கேக்கே வாங்கிடலாம். என் பசங்களும் சாக்லேட் கேக்குனா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் சாக்லேட் கேக்கே வாங்கிடலான்னு சொல்லிவிட்டு சாக்லேட் கேக் தான் ஆர்டர் கொடுத்துருந்தோம். சாக்லேட் கேக் வாங்கினோம். அவங்க நேம் எழுத என்ன நேம் எழுதணும்னு கேட்டாங்க. நாங்கள் டேடி அப்படின்னு எழுதுங்க அப்படின்னு சொன்னோம். அதனால் வந்து அவங்க டேடி அப்படின்னே எழுதி சரி கேக் ஆர்டர் பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் வாங்கிக்கிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். சரி கிளம்பிட்டு நேராக போய் வீட்டில் போய் செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் நேராக வீட்டுக்கு போக போகிறோம். வீட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து பார்க்குறோம். வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே என் மகனை பேச சொன்னேன். கொஞ்சம் சொதப்பி சொதப்பி பேசுனா சரி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அப்புறம் அவங்க டேடிக்கு வந்து ஃபோன் போட்டான். ஃபோன் போட்டு டேடி நாங்கள் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கோம். உங்களுக்குதான் விஷ் பண்ணோடனே வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால இவங்க எல்லா பசங்க எல்லாம் சேர்ந்து கேக் வெட்டினாங்க. அந்த ரெண்டு பிள்ளைங்க வந்து என் தங்கச்சி பசங்க, தங்கச்சி பிள்ளைங்க. இந்த பசங்க ரெண்டு பேரும் என்னோட பசங்க. இந்த குட்டி பையன் யாரு? எங்க வீட்டுக்காரருக்கு ஒரே சந்தோஷம். இந்த குட்டி பையன் யாருமா? குட்டி மையன் தீதி வந்து சின்னவங்க. நான் கேட்டேன் என்கிட்ட குட்டி பையன்னு சொன்னோடனே உடனே இவனும் வந்து நீ தான் குட்டி பையன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சண்டை போட்டான். அதுக்கப்புறம் எல்லாருமே சின்ன பிள்ளைங்களாம் கேக் ஊட்டிக்கிட்டாங்க. கேக் ஊட்டி சாப்பிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் பையன் வந்து நாங்கள் ஒரு வாட்ச் வாங்கியிருந்தோம் அவருக்காக. என்ன கிஃப்ட் வாங்குறதுனே தெரியல. சரி அதனால் ஒரு வாட்ச் வாங்கியாச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் வாங்கினோம். கிஃப்ட் பேக் போட்டிருந்தோம். இங்கே பசங்க வந்தோடனே என்னென்னு பார்க்கணுன்னு ஃபுல்லாக கிழிச்சிட்டாங்க. ஸோ அதனால் பரவாயில்ல பாக்ஸ் மட்டும் இருக்கட்டும்னு அப்படியே வச்சுட்டோம். வாட்சை காட்டுறானா கீழே மேலே எல்லா பக்கமும் வச்சு காட்டிகிட்டு இருந்தான். என்னடா வீடியோவில் இப்படி ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுறாங்களேன்னு நினைக்காதீங்க. எங்கள் வீட்டுக்கார் வெளியூரில் இருக்காங்க. 4 வருஷம் ஆச்சு போய். இந்த வருஷம் வர்றவங்க கொரோனா வந்தனால வர முடியல. அடுத்த வருஷம் வந்து எங்கள் வீட்டுக்காரோட சேர்ந்து நாங்கள் வீடியோ போகிறோம். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.